துவங்கி ஒரு ஸ்டெப் கூட வரல. எம்பி வந்து கையை வச்சு இழுக்கா உட அஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய அவசரம்? அறநிலையத்துறை முதலா கோயில விட்டு வெளியில போனோம், அப்பத்தான் இதுல தீர்வு. நாலு வருடத்துல மூணு வருடம் அஞ்சு போச்சு. 518 வருஷத்துல ஒரு வருஷம் கூட இப்படி ஆனது கிடையாது. ஒரு வடத்தை வாங்கி போற கோழி இல்லையா? பல வருஷமா இந்த வடத்தை மாத்துங்க மாத்துங்கன்னு சொல்லியாச்சு. அந்த போச்சு துவங்கி ஒரு ஸ்டெப் கூட வரல. உள்ளே போயிருக்கா எங்க நிலுங்கண்ணே? இப்படி ஏற இழுக்கவே ஆரம்பிக்கிறேன். எம்பி வந்து கையை வச்சு இழுக்கா உடம்பு அஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய அவசரம்? ஒரு வருஷமும் திருநெல்வேலியில் 513 வருஷமா ஓடிட்டு இருக்கு. 518 வருஷத்துல ஒரு வருஷம் கூட இப்படி ஆனது கிடையாது. இந்து சமய அறநிலையத்துறையினுடைய மிகப்பெரிய ஒரு செயல் குறைபாடு தான் காரணம். பல வருஷமா இந்த வடத்தை மாத்துங்க மாத்துங்கன்னு சொல்லியாச்சு. நேற்று முதற்கொண்டு சொல்லியிருக்கோம், அஞ்சு மணில இருந்து இன்னும் இந்த பத்தர்கள் அத்தனை பேர் சொல்லியிருக்காங்க வடத்தை மாத்துங்கன்னு. ரெண்டு வடம் அந்த போயிருக்கு. மூணு வடம் இருக்கிறது, நாலு வடம், நாலு வடத்துல மூணு வடம் அந்த போச்சு. இவங்க என்ன திருவிழா நடத்துறாங்க? உண்டிகள் வச்சு வசூல் பண்றாங்க, குத்தகை வசூல் பண்றாங்கல்ல, வாடகை வசூல் பண்றாங்கல்ல, கோடி கணக்கில் மாசம் மாசம் நெல்லை பொறுத்த உண்டியல்ல வருமானம் வருது இல்லை. இந்த வருமானத்தில் என்ன பண்றாங்க? ஒரு வடத்தை வாங்கி போடுறதுக்கு வழி இல்லையா? தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமான சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மனுடைய திருக்கோவில் தேர் திருவிழா 518 ஆண்டு இன்று வெகு விமர்சையாக பக்தர்கள் பெரும் ஆர்வலத்தோடு தேர் திருவிழா இனிதே தொடங்குச்சு. தெருவிழாவிலே அனைத்து பக்தர்களும் வடம் பிடித்து இழுக்கின்ற பொழுது எதிர்பாராத விதமாக தேருனுடைய வடம் வந்து அறுந்து போன நிலையில் மீண்டும் அதிகாரிகள் மிக வேகமாக செயல்பட்டு அறுந்து போன வடத்தை சரி செய்து மீண்டும் தேர் இழுத்து தேர் சென்று கொண்டிருக்கிறது. பக்தர்களுடைய மனவேதனை புண்படுகிற வகையிலே இங்கே நடந்தாலும் அதிகாரிகள் மிக வேகமாக செயல்பட்டு வடத்தை சரி செய்தார்கள். இருந்தாலும் மிகவும் பெருசு பெற்ற ஆலயம், புகழ்பெற்ற ஆலயம், ஆண்டாண்டு காலமாக அனைத்து பக்த கோடிகளும் சிறந்து விளங்கி சிறப்பாக இருக்கின்ற தேர் திருவிழாவிலே அதிகாரிகள் இன்னும் முன் கவனத்தோடு செயல்பட்டு 2 நாளுக்கு முன்பாக அதிகாரிகள் வடத்தையெல்லாம் சரியாக இருக்கிறதா, பல இடந்த வடத்தை புதிதாக சரி செய்து இருந்தால் அந்த நிலைமை வந்திருக்கிறாது. இருந்தாலும் நடந்த சம்பவம் வருத்தம் இருந்தாலும் அடுத்த வடத்தை தேர்ப்படுத்தி எழுகும் பொழுது சுவாமி நெல்லையப்பர் தேர் மிக வேகமாக குதிரை வேகத்தில் சென்றதை அனைத்து பக்தர் சிவபக்தர்கள் அனைவரும் மிக ஆர்வமாக சிவனை வழிபட்டார்கள். இந்த மாதிரி தவறு நடக்காத வண்ணம் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கவனத்தை எடுத்துக்கொண்டு செயல்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சங்கரபாண்டியன், மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர். இதனுடைய திருக்கோயிலுக்கு 2021 இடம் இந்தியாவுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வழிபட்ட இந்த ஆலயத்தில் இந்த பெருந்திரளாக மக்கள் கூடினால் அனைத்திற்கும் தேர் திருவிழா பக்த கோடிகளுக்கு இறைவன் அருள் இடைய வேண்டுகிறேன். சங்கரபாண்டியன், மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்.